listeners. Good evening to all. நாம இன்னைக்கு வந்து யூனிட் 19 லெசன் பார்க்க போறோம். ஆர்ஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். ஆர்ஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படி சொல்லியாச்சுனா உயிரின் தோற்றமும் பரிமாணமும் இருக்கு. ஆர்ஜின் அண்ட் எவல்யூஷன் லைஃப்னா உயிரின் தோற்றமும் பரிணாமமும், அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் இல்லைங்களா. அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா இன்ட்ரடக்ஷன் கேட்டிங்கிறது. இன்ட்ரடக்ஷன்னா இந்த அறிமுகம் சொல்கிறாங்க இல்லையா, என்ன என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது வந்து நீங்கள் கவனமாக படிக்கணும், கொஞ்சம் முக்கியமான லெசன். லிவிங் ஆர்கானிசம்ஸ் பர்சஸ் டிஸ்டிங்க்ட் கேரக்டர். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் ஆர்கானிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிருள்ள, அதாவது உயிரினங்கள் அப்படின்னு. அப்போ லிவிங் ஆர்கானிசம் பர்சஸ் டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ் டிஸ்பிளே ஆர்கனைசேஷனல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட்டி. ஃபங்க்ஷனல் யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து தனித்துவமான, அதாவது டிஸ்டிங்க்ட் கேரக்டர்னா பண்புகள் வந்து தனித்தனியாக இருக்குது, பண்புகள் தனித்தத்துவமான பண்புகளை பெற்றிருக்கு. ஆனால் அமைப்பு பெற்றிருப்பதோடு அமைப்பும் செயல்பாடும், அதாவது அமைப்புனா ஸ்ட்ரக்சர், அமைப்புனா என்னது ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க இல்லையா, அது அதாவது ஆர்கனைசேஷன் அண்டு ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷனல் ஒன்லினா செயல்பாடும் தங்களுக்குன்னா ஒற்றுமை, வெளி அதாவது ஒரே மாதிரி செயல்பாடுகள் ஒரே மாதிரி இருக்கனால ஒற்றுமை காட்டுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அண்டு என்டைல் எ மெக்கானிசம் ஆஃப் ஆர்ஜின் அண்ட் எவல்யூஷன் டைவர்சிட்டிஸ் அண்டு மெயின்டைன் ஏ பேலன்ஸ் ரிலேஷன்ஸ் வித் நேச்சர். பழசு வித் நேச்சர் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அதே நேரத்தில் இந்த பரிமாணம் வந்து பார்த்தீங்கன்னா பன்முகத்தன்மையுடன் தோற்றமும் உள்ளதுன்றாங்க. பன்முகத்தன் தோற்றம்னா ஆர்ஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் டைவர்சிட்டிஸ் அண்டு மெயின்டைன் பேலன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் நேச்சர். வித் நேச்சர்னா இயற்கை, இயற்கையோடு சமநிலையான தொடர்பையும் கொண்டுள்ளது. இந்த அந்த உயிர் உயிரினங்களுக்கு இயற்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எவல்யூஷன். மோஸ்ட் ஆஸ்பெக்ட்னா எவல்யூஷன் கொள்கை, அதாவது மோஸ்ட் ஆஃப்னா கொள்கை முழுமையாக, அதாவது தற்போதைய உள்ள நிலையில் முழுமையான கொள்கை. அது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் த நாலேஜ் ஆஃப் த ஃபார்ட் ஹஸ் பிகம் எசென்சியல் ஃபார் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ரெசன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ரெசன்ட். அப்போ இங்கே இருக்கக்கூடிய முழுமையான, அதாவது முழுமையான புரிந்து கொள்வதற்கு கடந்த காலத்தை பற்றி அறிய வேண்டியது. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்து எந்த செயலை செய்ய வேணாலும் கடந்த காலத்தை நினைவு கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. த ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் கம்பேர்ஸ் டூ ஆஸ்பெக்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப்ன்றாங்க இல்லையா, அதில் வந்து பரிமாணத்தில் வந்து சில கூறுகள் காணப்படும் சொல்கிறாங்க, இன்றியமையாத கூறுகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த இரண்டு கூறுகளை முக்கியமாக, அதாவது முக்கிய கூறுகள் சொல்கிறாங்க என்னென்னு பார்ப்போம். ஒன்று வந்து ஆர்ஜின், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபார்ம். ஒன் இஸ் த ஆர்ஜின் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். ஆர்ஜின் ஆஃப் லைஃப் ஆன் எர்த், பூமியில் வந்து உயிரினங்கள் தோற்றம் மற்றும் உயிரினங்கள் தோற்ற காலம் முதலில் அவற்றில் ஏற்படக்கூடிய படிப்படியான மாற்றங்கள், அதற்கான தகவல் கூடிய நுட்பம், இதுதான் பரிமாணம். அவர் என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேச்சரில் பூமி நேரத்தில் ஒரு ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது. அதில் ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். ஆர்ஜின் ஆஃப் லைஃப் ஆன் எர்த்னா இந்த எர்த்தில் உயிர்கோள், அதாவது உயிர்கள் தோன்றது. அண்டு த அதர் மெக்கானிசம் ஆஃப் இன்வால்வ் கிராச்சுவல் சேஞ்சஸ் ஆஃப் அண்ட் அடாப்டிங் லிவிங் ஆர்கானிசம். அப்படி தோன்றிய உயிரினங்கள் அந்த பூமியில் வளர்வதற்கு படிப்படியாக எவ்வாறு கற்றுக்கொண்டன, படிப்படியாக எவ்வாறு மாற்றத்தை பெற்று வாழ்ந்தன, இதை பற்றி படிக்கக்கூடியதான் எவல்யூஷன் லைஃப். அப்போ எவல்யூஷன் லைஃப்னு சொல்லியாச்சுனாலே என்னது, உயிரினங்கள் எவ்வாறு தோன்றுச்சு, அந்த உயிரினங்கள் பூமியில் எவ்வாறு படிப்படியாக வாழ கற்றுக்கொண்டது, அதை பற்றி தான் இங்கே படிக்க போகிறோம் ஓகேங்களா. அடுத்த கேட்டி பாருங்க, ஆரிஜின் ஆஃப் லைஃப். அடுத்து அது ஆரிஜின் ஆஃப் லைஃப் இஸ் லிங்க்டு வித் த ஆர்ஜின் ஆஃப் எர்த்.
ஆரிஜினல் பிரேக்னால என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, உயிரினங்கள் வந்து பூமியில் எவ்வாறு தோன்றியது, த பிக் பேங் தியரி எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். பிக் பேங் தியரி, பிக் பேங் தியரினா அதாவது ஆரிஜின் ஆஃப் எர்த்னாலே பூமியின் தோற்றம், இந்த பூமியின் தோற்றத்தில் உயிரினங்கள் எவ்வாறு தோன்றுது, அதாவது பூமியில் தோன்றி எவ்வாறு தொடர்புடையது பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக வந்து பிக் பேங் தியரி எக்ஸ்பிளைன், பிக் பேங்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரு வெடிப்பு கோட்பாடு, பெரு வெடிப்பு கோட்பாடு. அண்டத்தில் பூமியில் பெரிய வெடிப்பு ஏற்பட்டிருக்கு, வெடிப்புன்னு ஒரு பிளவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, அதாவது அண்டத்தின் தோற்றத்தை விளங்குகிறது. அப்போ அதுக்கு பேரே வந்து பிக் பேங் தியரின்னா பெரு வெடிப்பு கோட்பாடு பேர். எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ்னால் அதை விளக்குகிறதுன்னு சொல்கிறாங்க. இட் ப்ரப்போஸ் த யூனிவர்ஸ், த யூனிவர்ஸ் ஹேட் அண்ட் எக்ஸ்ப்ளோசிங் பிகினிங், எக்ஸ்ப்ளோசிங் பிகினிங் எக்ஸ்பிரஷன் இதை வெடிப்புனார், பெரு வெடிப்புனார் கிட்டத்தட்ட 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னார். ஆட்டிபிக்ஸ் அதாவது சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட், சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட் இயற்கைக்கு அப்பாற்பட்டது, ஏ பர்டிகுலர் டைம் இன் த பாஸ்ட், அதாவது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கூறப்படுகிறது. எர்த்தில் வெடிப்பு ஏற்பட்டு பல மாற்றங்கள் ஏற்பட்டு தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏ பர்டிகுலர் டைம் இன் த பாஸ்ட், இட் இஸ் இட் ஆல்சோ எம்பசஸ் த லைஃப் ஹேஸ் நாட் சேஞ்சு ஓவர் த சின்ஸ் இட்ஸ் ஆர்ஜின், ஏன்னா ஓவர் சின்ஸ் இட் ஆர்ஜின் சொல்கிறாங்க. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டமானது, அண்டமானது இதில் வந்து தோன்றியதாமா, அது எம்பைசஸ்ன்றாங்க இல்லையா, எம்பைசஸ் அப்படின்னா பல வெடிப்புகளுக்கு முன்னால் அது வந்து இந்த அண்டமானது தோன்றி சொல்லிட்டான் சொல்லிட்டு பாருங்கவேன். ஸ்பானினிஸ் ஜெனரேஷன், ஸ்பானினிஸ் ஜெனரேஷன் சொல்லியிருக்கான், ஸ்பானினிஸ் சொல்லக்கூடியது ஸ்பானினிஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பாருங்கவேன், சமய கோட்பாடு அதாவது பாருங்கள் தொடர்புடையது. அக்கார்டிங் டு த தியரி லைஃப் ஆரிஜினேட்டட் ஸ்பான்னஸ் ஃப்ரம் லைஃப்லெஸ் மேட்டர், இது லைஃப்லெஸ் மேட்டர். அப்போ ஒன்றோடு ஒன்று இருக்கக்கூடிய வாயு மேகங்கள் தூசிகள் என்னது ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்கிறது, அதாவது மோதிக்கொண்டு உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும், ஒன்று ஒன்று மோதிக்கொண்டு உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப்லெஸ் மேட்டர், இட் வாஸ் ஃப்ளூயிட், இட் வாஸ் ஃப்ளூயிட் தட் ஃபிஷஸ் ஆரிஜினேட்டட் ஃபார்ம் மட் சில இதில் வந்து நம்பப்படுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா சகதியில் மட்டும்னா சேர் இருக்குவாங்க, அந்த சேரில் இருந்த ஃபிஷஸ் மீன்கள் உருவானதுன்னு சொல்கிறாங்க, ஃபிஷஸ் உருவான சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ராக்ஸ் ஃப்ரம் த மாய்ஸ்ட் சாயில், ஈரமான மண்ணிலிருந்து என்னது அந்த தவளை உருவானதுன்னு சொல்கிறாங்க, தவளையெல்லாம் உருவானதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ், இன்செக்ட்ஸ் ஃபார்ம் டிகேயிங் மேட்டர், அதே மாதிரி இன்செக்ட் வகை பூச்சினங்கள் வந்து அதாவது மக்கிப்போன பொருள் இருந்தால் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, மக்கிப்போன பொருள் வந்து உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பயோஜெனிசிஸ், அடுத்து என்ன பார்க்க போனோமா பயோஜெனிசிஸ். அப்போ பயோஜெனிசிஸ் இட் வாஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பெக்குலேட்டடு லூயிஸ் பாஸ்டியர், யார் முதல்ல அந்த பயோஜெனிசிஸ் உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டியர் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட், லூயிஸ் பாஸ்டியர் சொல்லக்கூடிய இவர் என்ன பண்ணார், லைஃப் ஆரிஜினேட் ஃப்ரம் த ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப், ஃப்ரீ இவர் வந்து ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் சொல்லியிருக்காரு இல்லையா, ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் அவரும் தோண்டியும் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ஹீஸ் சோவ்டு த ஃப்ரீ ஸ்டர்லைஸ்டு ஃபாஸ்ட் கெப்ட் க்ளோஸ்டு ஏர் டைட், அப்போ ஏர் டைட் க்ளோஸ்டு பாருங்கள் ஃபாஸ்ட் கெப்டு க்ளோஸ்டு ஏர் டைட்டு வித் ஹீல்டு ஈஸ்ட்டு டிட் நாட் ஹியூரைஸ் த லைஃப் எனி லைஃப் ஃபார்ம், அப்போ எனி லைஃப் ஃபார்ம் தோன்றலை, அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த முன்காலத்தில் தோன்றியதை பற்றி சொல்கிறாங்க இல்லைங்களா, எனி லைஃப் ஃபார்ம். இதை வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த லூயிஸ் பாஸ்டர் இருக்கிறவங்க அவர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, லூயிஸ் பாஸ்டர் வந்து கிருமி நீக்கம் செய்யப்பட்ட காற்று போகாத குடுவையிலிருந்து
இறந்த ஈஸ்ட்களிலிருந்து உயிர்கள் உருவாகவில்லை. அப்போ அவர் க்ளோஸ் பண்ண ஒரு குடுவை ஹேவ் டு ப்ளாஸ்க் க்ளோஸ் தி ஏர் டைட். அப்படி பண்ணிட்டோம்னா வித் கில் தி ஈஸ்ட் நீட் நாட் ஹிவ் ரைஸ் டு எனி லைஃப் ஆகும். ஒரு ஈஸ்ட்டை வந்து ஒரு குடியில் வச்சு காற்றுப்பாக மூடிட்டோம்னா அதில் இருந்து அது ஆரிஜின் ஆகாது. அப்போ காற்று முக்கியம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஓயில் இருந்த அதர் ஃபஸ்ட் ஓப்பன் இயர் அப்போ அக்ராஸ் கில் தி ஈஸ்ட் ஃப்ரம் கில் ஈஸ்ட். அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மற்றொரு குடுவை எடுத்து அதில் இறந்த ஈஸ்ட்கள் இருந்து புதிய உயிரினங்கள் தோன்றுகின்றன. ஏன் அப்படின்னா அந்த குடி வந்து ஓப்பனாக இருக்குது, காற்று போகாமல் க்ளோஸ் பண்ணிட்டால் இறந்து விடும், காற்று இருக்குதுன்னா இறக்காது சொல்ல வராங்க. அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அடுத்து எக்ஸ்ட்ராஸ்டரியல் காஸ்மிக் ஆர்ஜின், அதாவது ஆஸ்மிக் ஆர்ஜின், ஆஸ்மெட்டிக் ஆர்ஜின் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் சயின்டிஸ்ட்ஸ் ஸ்டில் ஃபிலீவ் தட் த லைஃப் கேம் ஃப்ரம் த அவுட்டர் ஸ்பேஸ். பூமிக்கு அப்பால் இருந்து பல உயிரினங்கள் தோன்றியதாக பல அறிவியர்கள் அறிஞர்கள் சொன்னாங்க. அதாவது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் சயின்ஸ் சொல்கிறாங்க, ஸ்டில் ஃபிலீவ் நம்புகிறாங்க. எப்படி நம்புனாங்கன்னா த லைஃப் ஹேம் ஃப்ரம் அவுட்டர் ஃபேஸ், அவுட்டர் ஃபேஸ்னால் பூமிக்கு அப்பால் இருந்து தான் உயிரினங்கள் தோன்றுச்சு, அப்பால் இருந்து தான் உயிரினங்கள் தோன்று சில அறிவியல் அதை நம்ப போகிறாங்க. This states the unit's life called spores, அதாவது பான்ஸ்பெர்மா. பாருங்கள் பான்ஸ்பெர்மா இவங்க இதன்படி உயிரினங்கள் வந்து உயிரின அழகான ஸ்போர்கள் வந்து ஸ்போர்கள் அது வந்து ஸ்போர்கள் மூலமாக தான் உருவாச்சு அப்படின்றாங்க. அதே நேரத்தில் இன்னும் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டட் அண்ட் டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ், டிஃப்ரெண்ட் பிளானட்னா வெவ்வேறு பிளானட்லேருந்து வெவ்வேறு பிளானட்லேருந்து இண்டிகேட்டிங் ஏர்த்து வெவ்வேறு பிளானட்லேருந்து இங்கே இடமாற்றம் செய்யப்படுது, சில உயிரினங்கள் வந்து வெவ்வேறு பிளானட்லேருந்து பூமிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, பூமிக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. திஸ் இஸ் ஸ்டில் அண்ட் ஐடியா ஆஃப் சம் ஆஸ்ட்ரோனமர்ஸ், ஆஸ்ட்ரோனமர்ஸ்னால் சில வானவியல் அறிஞர்கள் வந்து தான் இந்த கருத்தை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா பூமியில் உயிரினங்கள் கிடையாது, வெவ்வேறு பிளானட்லேருந்து உயிரினங்கள் உருவாகி பூமிக்கு வந்திருக்கலாம்னு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது ஆஸ்ட்ரோ செய்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எவல்யூஷன், அடுத்தது கெமிக்கல் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இதை கெமிக்கல் எவல்யூஷன் சொல்லாங்க இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எவல்யூஷன் வந்து வேதி பரிமாணம், அதாவது உயிரி வேதி பரிமாணம் சொல்லுவாங்க, உயிரி வேதி பரிமாணது. இந்த எவல்யூஷன் ஆஃப் லைஃப் இல்லை இந்த கருத்து யார், திஸ் ஐடியா வாஸ் டெவலப்டு பை ஒஃபரின், ஒஃபரின் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். அவர் தான் அந்த கெமிக்கல் எவல்யூஷனை ஃபஸ்ட் ஃபஸ்ட் சொன்னவர். 1922 ஆண்டு ஹால்டன்ஸ் ஹால்டன்ஸ் அவர் 1929 இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தே ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரப்போஸ் வித் த கண்டிஷன் ப்ரிவைலிங் அண்ட் எர்த் கண்டிஷன், பூமியில் வந்து நிலவும் சூழலுக்கு ஏற்ப தொடர்ச்சியாக வேதி வினைகள் மூலமாக உயிர், அதாவது என்ன சொல்ற ரெண்டு சொல்கிறாங்கன்னா பூமியில் ஏற்படக்கூடிய சூழலுக்கு ஏற்ப தொடர்ச்சியான வேதி வினைகளினால் தான் உயிரினங்கள் தோன்றியிருக்குன்னு சொல்கிறாங்க. பூமியில் ஒரு வேதி வினை ஏற்படுது, அது மூலமாக தான் உயிரினங்கள் தோன்றிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா ஓபரின் ஹால்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சொல்லியிருக்காங்க கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக தான் சொல்லுவாங்க. த ஃபஸ்ட் ஃபார்ம் லைஃப் குட் ஹாவ் த கம் ஃப்ரம் த ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகூல்ஸ். அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் தோன்றிய உயிரி ஏற்கனவே இருந்த, அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க இன்னொரு சொல்கிறாங்க இப்போ முதல் முறையாக ஒப்புங்கிற ஒரு உயிரினம் தோன்றுனா அந்த உயிரினை வந்து ஏற்கனவே உள்ள நான் லிவிங் இன்ஆர்கானிக் மாலிகூல்ஸ், அதாவது உயிரினங்கள் எப்படி தோணுச்சுன்னா ஏற்கனவே உள்ள உயிரற்ற பொருள்கள் இருந்து தான் தோன்றியது, அதான் நான் லிவிங் ஆர்கானிக் மாலிகூல்ஸ்னு தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது உயிரினங்கள் கூட உயிரற்ற பொருள் தோன்று சொல்கிறாங்க. இந்த மூலக்கூறு வந்து பல்வேறு கரிம மூலக்கூறு உருவாக வழிவகுத்தன, அதனால தான் சொல்கிறாங்க விச் ஹாவ் த ரைஸ் ஃபார்மேஷன் டைவர்ஸ் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் கால்டு த சிஸ்டம் டு ப்ரொடியூஸ் லைஃப். அப்போ இந்த மூலக்கூறுகள் மூலமாகத்தான் உயிரினங்கள் வாழுதுன்னு சொல்கிறாங்க, உயிரினங்கள் தோன்றி சொல்கிறாங்க. த மாடர்ன் கான்செப்ட் அண்ட் கெமிக்கல் எவல்யூஷன் ரெக்கார்டிங் டு ஆரிஜின் ஆஃப் லைஃப் வாஸ் அஸ்பெக்டட், லைஃப் வாஸ் அஸ்பெக்டட் சொல்லுங்க. என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா உருவாகணுன்னா அப்படி உருவான உயிரினங்கள் வந்து தோன்ற உயிரினங்கள் வந்து உயிரினத்தின் தோற்றம் பற்றிய வேதி பரிமாணத்தின் நவீன கருத்துக்கள் அனைவரும் மேற்கொள்ளப்பட்டன.
அப்போ உயிரினத்தின் தோற்றம் பற்றிய உயிரின தோற்றம் மற்றும் வேதி பரிமாணத்தின் நவீன கருத்துக்கள் இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி சொல்கிறாங்க. அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன், அது எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன் பேசினா எவிடன்ஸ் சில சான்றுகள் இருக்கு, பரிமாணத்தின் சான்றுகள் எவ் பாருங்க எவல்யூஷன் கேன் பி பெட்டர் இன் அண்ட் பெட்டர் அண்டர்ஸ்டுட் ஒன்லி பை அப்சர்விங் த இன்டர்லேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம் அண்ட் ஆல்சோ ரியரிங் த சிமிலாரிட்டி வித் த எக்ஸ்டிங் ஆர்கானிசம். என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா தற்போது வாழும் உயிரினங்களுக்கு இடையேயான தொடர்பை கூர்ந்து கவனிப்பதன் மூலமாக இப்போ இருக்கக்கூடிய உயிரினங்களை கூர்ந்து கவனிச்சோம்னா அது ஏற்கனவே இருந்து அழிந்த உயிரினங்களிலிருந்து தோன்றிய ஒற்றுமை தெரியுன்றாங்க. இது என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா சில சார் என்னென்னா இப்போ உள்ள உயிரினங்களுக்கும் ஏற்கனவே ஒரு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்த உயிரினங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஏன்னா அதுதான் சான்று, அது போன்றே இது இருக்குன்னு சொல்ல வரான். அதுதான் என்ன சொன்னார் ப்ரீ எக்ஸிஸ்டிங்னா இன்னொன்றிலிருந்து இது தோன்றிருக்குன்னு சொல்ல வரான். இல்லை த இன்டர் ரிலேஷன்ஸ் த ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ சப்போர்ட்டட் எவிடன்ஸ் ஃப்ரம் டிஸ்டிங் டிஃப்ரெண்ட் பிரான்சஸ் பயாலஜி. இதில் வந்து சில பிரான்சஸ் இருக்குது, இந்த இதை பற்றி நான் படிப்பதற்கு நன்கு புரிந்து கொள்ளலாம். சில பிரான்சஸ் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து நம்ம சில கருத்துக்களை சில சான்றுகளை நம்ம தெரிந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. இல்லை திஸ் எவிடன்ஸ் சப்போர்ட் த கான்செப்ட் டு ஆல் ஆர்கானிசம் எவல்யூஷன் ஃப்ரம் த காமன் அன்செஸ்டர். அதாவது என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவாக ஒரு முன்னோர்கள் இருந்தாங்க. ஒரு பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு அதாவது வெர்டிபிரேட்டாக இருக்கட்டும், ஒரு இன்வெர்டிபிரேட்டாக இருக்கட்டும், ஒரு மொலாசஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு முன்னோர், அதாவது முன்னோர்னால் முன்னோர்கள் இருந்திருப்பாங்க, அவங்களிருந்து தான் வந்து தோன்றிருப்பாங்கன்னு சொல்ல வராங்க. அதான் சான்றுகள். ஓகேங்களா. அடுத்த ஹெடிங் பார்த்தீங்கன்னா பாருங்கமே அடுத்த ஹெடிங் வந்து எவிடன்ஸ் ஃப்ரம் த மார்பாலஜி அண்ட் அனாட்டாமி. எவிடன்ஸ் ஃப்ரம் த மார்பாலஜி அண்ட் அனாட்டாமி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.